வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் இயற்கை ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் நம்மோடு கலந்து கொள்ளிருக்கிறார். ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய அவர் சிறையில் தனக்கு நடந்ததாக சொல்லப்படக்கூடிய கொடூர தாக்குதல்கள் மற்றும் தொடர்ச்சியாக அவர் நடத்தி வரக்கூடிய இயற்கை சார் போராட்டங்கள், சிறையில் பியூஷ் மனுஷ் இருக்கும்போது அவர் குறித்து முகநூல் உள்ளிட்ட பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்பட்ட விமர்சனங்கள் ஆகியவற்றிற்கு நம் கேள்விகள் மூலம் அவரிடமிருந்து பதில் பெற இருக்கிறோம். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஜாமீனில் வெளியாகி ஒரு 24 மணி நேரங்கள் கடந்திருக்கிற நிலையில இந்த ஒளிப்பதிவு நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் நான் அந்த சம்பவத்திலேருந்தே இந்த நேர்காணலை தொடங்கலான்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது அந்த முள்ளுப்பாடி கேட், அந்த பிரச்சனை என்பது எங்கு தொடங்கியது? அந்த பிரச்சனை மட்டும்தான் உங்கள் கைதுக்கும் நீங்கள் சொல்லப்படுற அந்த சிறை தாக்குதலுக்கும் காரணமா? நாங்கள் வந்து ஒரு 7 பேப்பரில் பார்க்குறேன், இந்த மாதிரி முள்வாடி கேட்டில் வந்து பிரிட்ஜ் வந்து பாலம் கட்டுற வேலை ஆரம்பிக்க போகிறோம், நாளைக்கு ரூட்டை மாற்றுறோம், கேட்டை மூடிடுவோம், ஒன்வே ஒரு இருக்கிற ஒன்வே டூவே மாற்றுவோம். அது பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. ஏன்னா 4 முன்னாடி ஆனந்தா பாலம் சொல்லி ஒரு பாலத்தை வந்து 6 கட்டப்பட்டு நிறுத்த வச்ச வேலையை நாங்கள் நோட்டீஸ் அடித்து அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லையே சொல்லி நம்மளே பாலத்தை கட்டுவோம்னு சொல்லி ஒரு 2000 மட்டும் அரசாங்கம் வந்து ஒரு இல்லை லேண்ட் அக்வயர் பண்ணோம். அக்வயர் பண்ணால் பெண்டிங் வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் அது லேண்டை அது விட்டுருங்க, மீதி எடுத்தாச்சும் விட்டு பண்ணலான்ட்டு சொல்லி அதை நாங்கள் நோட்டீஸ் அடித்தது பிற்பாடு அரசாங்கம் அதை போய் உடனே ஆரம்பித்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அந்த பாலத்தில் பட்ட கஷ்டம் ஞாபகம் வந்து அன்னைக்கு டைமில் நாங்கள் நோட்டீஸ் அடிச்சிருந்தோம். முள்வாடி கேட் அணைமேடுக்கு 3-4 முன்னாடி சொல்கிறேங்க, முள்வாடி கேட் அணைமேட்டில் நீங்கள் பாலம் கட்டுற மாதிரி இருந்தால் ஆனந்தா பாலம் மாதிரி பண்ணிடாதீங்க, முதல்ல நிலத்தை வாங்குங்க, முழுமையாக நிலத்தை வாங்கிட்டு பாலத்தை வேலை ஆரம்பிங்க. பாலம் வேலை ஆரம்பிக்கும் போது மாற்றுவழி, அது பக்கத்துலேயே மாற்றுவழி இருக்குது, முள்வாடி கேட் பக்கத்துலேயே 100 இந்த பக்கமும் முள்வாடி கேட் செகண்ட் கேட்லேருந்து ஒரு 200 அந்த பக்கமும் மாற்றுவழி ஈஸியாக கனெக்ஷன் பண்ணி விட்டுறலாம். அந்த மாற்றுவழி போட்டு நீங்கள் பாலத்தை வேலை ஆரம்பிங்கன்னு தான் நோட்டீஸ் அடிச்சிருந்தோம். இது ரெண்டே கோரிக்கை, ஃபஸ்ட்டு நிலத்தை வாங்கணும், இது வாங்கணும். ஸோ 3-4 கழிச்சு இது டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் ஆனதும் அதிர்ச்சியாகி மக்களை போய் பார்த்தேன், நிலத்தெல்லாம் வாங்கிட்டாங்களா கேட்டேன், இல்லைங்க யார் நிலத்தும் வாங்கலைன்னாங்க. அப்போ அந்த பழைய நோட்டீஸ் எடுத்து அதே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங் நிறைய மக்கள் சேர்ந்தோம், டிஆர்ஓ கிட்ட பேசினோம். அடுத்த நாள் காலையில் வந்து டிஆர்ஓ போய் சந்தித்தோம், டிசி கிரைம் அண்ட் டிராஃபிக் டிசி லாவ் அண்ட் ஆர்டரை வந்து அந்த ரூட்டை காமிச்சேன், ஆல்டர்னேட் ரூட் இருக்குது சார் பண்ணலாம் சார்னு. அவங்க டிஆர்எம்ஓ போய் பாருங்கன்னாரு, டிஆர்எம் பார்க்கப்பட்டுள்ள அது 12 ஆயிடுச்சு காலையில், அதுக்குள்ளேயே கேட்டை க்ளோஸ் பண்ணி குழி நோண்டிட்டாங்க. ஸோ வாட் வாஸ் த பாயிண்ட், இவ்வளோ என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் போச்சுன்ட்டு திரும்பி வந்த போலீஸ் நின்றுருந்தாங்க, 40 நின்றுருந்தாங்கன்னு குழியில் இறங்கின வேலையை நிறுத்துன்னு சொல்லிட்டு 2 தான் அந்த வீடியோ இருக்குது பதிவு, அதெல்லாம் எல்லாம் உங்கள் சேனல்லையும் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. உடனே போலீஸ் லிஃப்ட் பண்ணாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. இதுக்காக இவ்வளோ ரிமாண்ட் பண்ணுறது, கொலம் மிரட்டல் விட்டது, 388, 351, 188, 506/2 இல்லை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்டிப்பாக முதல்ல இருக்கிற இதில் ஏதோ ஒரு பிளானிங் ரொம்ப நீட்டாக பண்ணி ஹேட்ச் பண்ணி கிளியராகவே பிளான் பண்ணியிருந்தாங்க. இல்லை நீங்கள் அந்த ஒரு சம்பவத்தில் உங்களை கைது செய்தார்கள் அப்படின்னு சொன்னாரு, நீங்கள் அந்த கைதுக்கு உங்கள் மேலே போட்டிருக்க வழக்குகளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சிறையில் உங்களை 30 தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்கிறீங்க. செய்தியாளர் சந்திப்பில் கூட தேசிய குடி அவமதிப்பு செஞ்சாங்கிறதுக்காக நான் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளவு வெஞ்சன்ஸ் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதா? நான் போன 20 மரம் நட்டுட்டு இருக்கேங்க. ஸோ மரம் யாரை வெட்டினாலும் கேள்வி கேட்பேன். கரெக்டாக சொன்னால் 2004-05 நித்யானந்த் ஜெயராம் சொல்லி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டிவிஸ்ட்டை சந்திச்சு அவர் என்கிட்ட ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ் புரிய வச்சார், சேலத்தோட கார்பரேட் பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, எப்படி மேக்னசைட் மைனிங் நடந்துட்டுருக்கு, பாக்ஸைட் மைனிங் நடந்துட்டுருக்கு, மேக்னடைட் மைனிங்க்காக முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க, கனிமத்து இந்த மாதிரி கொள்ளை அடிச்சினால எவ்வளோ பாதிப்பு இருக்குன்ட்டு நாங்கள் வேதாந்தாண்ட ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணோம். அந்த பெட்டிஷன் இருந்த கேஸ் கொல்லிமலை கேஸில் 2008 அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண முடிஞ்சது. சிதம்பரம் எதிர்த்து ஒரு சைக்கிள் ரேலி ஸ்டார்ட் பண்ணேன், மன்மோகன் சிங் எதிர்த்து போபால் விசவாயுக்காக எதிர்ப்பு தெரிவித்தேன், மேட்டூர் மக்களுக்காக போராடிட்டு இருக்கோம் கண்டினியூஸாக, அவங்க பல்யூஷனால் எஃபெக்ட் ஆனால் கெம்ப்ளாஸ் சான்மார்ன்ட்டு ஒரு நிறுவனம் 10 டெஃபமேஷன் சூட்டை மேலே போட்டிருந்தாங்க, ஜிண்டல் ஸ்டீல் ஒர்க்ஸை கஞ்சமலை எடுக்க விடல, கவுத்திமலை வேடிப்பன் மலையை எடுக்க விடல. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறையா பேர் மரத்தை வெட்டினதுக்காக நம்ம பர்சுவிங் தோஸ் கேசஸ் போடணுன்ட்டு. ஏற்காடில் பார்த்தீங்கன்னா டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் ஆவணங்கள் எடுத்ததில் யாரோட பிளாட்டோ பில்டிங்ஸோ ரெகுலரைஸ்டாக இல்லை, இட்ஸ் ஆல் இல்லீகல், அது ரொம்ப தெரியப்பட்டது.
ஸோ இந்த கடந்த காலத்தில் நிறையா பேருக்கு வந்து நம்மனால ஹார்ம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் பூமிக்கு நல்லது பண்ணியிருக்கோம், மக்களுக்கு பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணும்னா சில கிரீடி கிரீடை வந்து கவுண்டர் பண்ணியிருக்கோம். கிரீடை தமிழில் எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு சில பேரோட பெருமைகளை வந்து இதாக்கிறீங்க, பேராசையை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கோம். ஸோ அந்த கோபம் கண்டிப்பாக இருக்குது. அது போலீஸ் மூலியமாக வரும், போலீஸ் மூலியமாக ஜெயில் மூலியமாக வரும் தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம். இல்லை, நீங்கள் இப்போ உங்களை கைது செய்யப்பட்ட போது நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா உங்களோட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உங்களால் உங்களோட விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. என்னன்னா ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டில் விடுவாங்க. ஸ்டேஷன் போன உடனே செல்ஃபோன் வாங்கினாங்க, ஃப்ரிஸ்க் பண்ணாங்க, அதில் புரிஞ்சிச்சு ரிமாண்டுன்ட்டு. அப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறேன், என்ன ரிமாண்ட் பண்ணுங்கள், ரெண்டு பேர் விடுங்க, இவங்க பின்னாடி தான் நின்றுருந்தாங்க. அது கேட்கல. மேஜிஸ்ட்ரேட் கிட்டையும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் மேஜிஸ்ட்ரேட் கேட்குற அளவுக்கு இல்லை. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கூட பெயில் கேன்சல் பண்ணாங்க ஜேஎம்எல்ல. ஸோ டூ ரெண்டு பேருக்கு என் கூட அரெஸ்ட் ஆன ரெண்டு பேருக்கு பெயிலில் விட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு. தேர்ஸ்டே நாங்கள் ஃப்ரைடே அரெஸ்ட் ஆனோம், தேர்ஸ்டே விட்டாங்க. எனக்கு பெயில் அடுத்த தேர்ஸ்டே செஷன்ஸ் ஜட்ஜில் கொடுத்தாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட்டும் கேட்குற மாதிரி நிலையில இல்லை. இல்லை, அங்கே தான் மறுபடியும் அந்த செய்தியை கேட்கும்போது வர கேள்வி. மூணு பேர் கைது செய்யப்படுறீங்க, அவங்க ரெண்டு பேரை எளிதில் விடுதலை ஆகிறாங்க, ஜாமீன்ல அவங்க வெளியே வர்றாங்க. ஆனா உங்களை மட்டும் ஜாமீனும் தொடர்ச்சியாக இதாகுது, அந்த விசாரணை மட்டுமே மூணு நாள் போகுது, அரசு தரப்புல இருந்து அதை அப்போஸ் பண்றாங்க. அப்ப பார்க்கக்கூடிய மக்கள் எப்படி புரிந்துக்கிறது உங்களுக்கு வந்து இந்த உள்ளூர் மட்டத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, அது அரசு அதிகார மட்டத்தில்? அதிகார வர்க்கத்தில் தாங்க எதிர்ப்பு, உள்ளூர்ல எதிர்ப்பு இல்ல. மக்கள்லாம் கூட இருக்காங்க, நீங்க வேலை செய்யறது, நாங்க செஞ்ச வேலை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நிறைய ஏரியா தத்து எடுத்திருக்கோம், புனரமைச்சிருக்கோம், ஒரு முன்னுதாரணமா கொண்டு வந்து காட்ட முடிஞ்சது உலகத்துக்கு. பட் சில அரசு அதிகாரிகளோட ஈகோ சொல்லலாம், அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யலாமும் சொல்லலாம், எல்லாமே கலந்தும் வந்திருக்கலாம், கலந்தும் வந்திருக்கலாம். ஆனால் பல போராட்டங்களில் ஈடுபாடு உள்ளனால அவங்க ரொம்ப நாளாகவே ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நேற்று போலீஸ்லேருந்து வந்த கேள்விங்களும் அந்த மாதிரி தான் இருக்குது. எந்த சட்டத்துக்கும் மதிக்காமல் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறது, பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறதுன்ட்டு. அது என்ன பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறது? அரசாங்கத்துக்கிட்ட எங்கே பர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கும்? மைக்கு பிடிச்சிட்டு ஸ்டேஜ் போட்டால் பர்மிஷன் கேட்க வேண்டியது இருக்கும். கிரீவன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன பர்மிஷன் இருக்குது? கவர்மெண்ட் அதுக்கு தான் இருக்கு, கிரீவன்ஸ் கேட்கறதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்கு. அது பர்மிஷன் கேட்டு நான் கிரீவன்ஸ் சொல்லுவாங்கிறது ரொம்ப ஒரு இதா இருந்தது. இந்த சிறைக்குள் உங்களை தாக்கினார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, என்ன நடந்தது? நாங்க உள்ள போனோம், 6:37 உள்ள கூட்டு போறாங்க எங்களை. வெளியே ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நேக்கடா ஸ்ட்ரிப் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. அது முடிஞ்சது. அதுல ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்தது, காஸ்ட் என்ன? ஓபன் காஸ்ட். அதுனா ஓபன் காஸ்ட் ஒழுங்கா சொல்லியானாரு சார், நான் ஜெயின் சார், ஓப்பன் கேஸ்ட் தான் சார் எங்களுக்கு. நான் எஸ்சியில் வரமாட்டோம், எஸ்டியில் வரமாட்டோம், எம்பிசியில் பிசியில் எங்களுக்கு அது நான் போட முடியாது, ரிசர்வேஷனில். ஃபார்வர்டு காஸ்ட் நாங்கள் இல்லை, ஐயர் ஐயங்கார் தான் ஃபார்வர்டு காஸ்ட். ஸோ ஓப்பன் காஸ்ட் சொல்லுவோம் சார், கேட்டகரி சொல்லுவோம். சரி, அதர் காஸ்ட்னு போட்டார். உள்ளே போனோம், உள்ளே போன உடனே செக்கிங்கெல்லாம் நடந்தது. ஆனால் பெரிய கூட்டமாக நின்று இருந்தாங்க, 20-30 பேர் அந்த காரிடோரில். ஃபாஸ்ட்டாக வந்தார், நேக்கடாக பண்ணார், பார்த்தாரு, ஒருத்தர் பிடிச்சார், தலையை பிடிச்சார், எங்கெங்கே அடிபட்டு காட்டு காட்டுனாரு. சார் பழைய அடி சார், இது ஒரு ஆப்ரேஷன் ஆயிருக்கு பிரெயினில், இங்கே சர்ஜரி, கேன்சருக்கு ஒன்று சர்ஜரி நடந்திருக்கு, அதெல்லாம் காட்டுறேன். சரி சரி, எல்லாம் பழசான, நல்லா பழசானு வெளிக்கூட்டு வந்தார். ஒருத்தர் வந்தால் டக்குன்னு இன்டர்வியூ விடு, டக்குன்னு இன்டர்வியூடுனார். அவர் ஒருத்தர் வார்டர் பயந்து தயங்கி எடுத்தார். அப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு, என்னடா அது இவர் ஏன் தயங்குறாருன்ட்டு. பேர், அப்பா பேர், கேஸ்ட்டு, ஓசி, ஓப்பன் கேஸ்ட் சார். ஏ, அதுனே ஓப்பன் கேஸ்ட், வாயா, சும்மா பேசிகிட்டு இருக்கேன்ட்டு கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஜெயிலர் ரூமில் சூப்பரிண்ட் உட்காந்துருக்காரு, எனக்கு ஆக்சுவலி ஐடியா இல்லை, அது வரைக்கும் ஐடியா இல்லை. பட் அந்த பார்த்தேன், சூப்பரிண்ட் ஐயா கிட்ட சொல்லினார், சார் ஓப்பன் கேஸ்ட் சொன்னேன் சார்ன்னு. சைடில் இருக்கிற ஒரே அரவுட்டார், ஃப்ளோரில் பறந்து போகிறேன். நாங்கள் அடிக்கிறீங்க என்ன, அடிக்கிறீங்களான்ட்டு சூப்பரிண்ட் எந்திரிச்சார் செந்தில்குமார், லட்டி எடுத்தார், தாக்க ஆரம்பித்தார். ஒரு செகண்ட் தாக்குறது இந்த பக்கம் பார்க்கறதுக்குள்ளே உள்ள கூட்டமாக கூட்டம், அது 20-30 பேரை எனக்கு கரெக்டாக தெரிலங்க. 30 மென்ஷன் பண்ணுறாங்க, 20 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், எனக்கு மீதி எல்லாம் தாக்குனவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஐம் நாட் கோயின் டு பர்சூ அகேன்ஸ்ட் திம். பட் சூப்பர்டென்ட், ஹி ஹேட் நோ பிஸ்னஸ், அவருக்கு எந்த பிஸ்னஸ் மேலே என்ன அடிக்கிறதுக்கு, அவருக்கு எந்த பிஸ்னஸ் இல்லை அந்த டைமில் ஜெயிலில் ரூமில் உட்காரத்துக்கு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், வந்தவுடனே தாக்குவோன்ட்டு தாக்கி என்ன, அந்த காரிடோரில் வெளியே உட்கார வச்சாங்க. மீதி ரெண்டு பசங்களை தாக்கிட்டு வெளியே அமுச்சிட்டு அவர் சூப்பர்டென்ட் வெளியே வந்தார். வெளியே வந்து என்ன பார்த்தாரு, திருப்பி என் பக்கம் நடந்து வந்தார், ஒழுங்காக நடந்துக்கோ, வெளியே பண்ணுற மாதிரி இங்கே பண்ண, சரிங்க என்ன, என்னடா யோசனை பண்ணி சொல்கிறேன்ட்டு ஒரே அற விட்டார். ஷாக்ட், ஹியூமிலேட்டட், யோசனை பண்ணக்கூடாது, பிச்சு விடுவார், அப்புறம் ப்ரிசன் விட்டு வெளியே போகக்கூடாது எதுவுமேன்னாரு. தலையாட்டிட்டு கம்மன் இருந்துட்டேன். ஹெச்எஸ் பிளாக் அவுட்டு போட்டாங்க நைட்டு, ஹெச்எஸ் பிளாக் அவுட் போய் அந்த செல்லை தனியாக போய் அடிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் பெட்ஷீட்டில் எதுவுமே இல்லை, அது முதலே வெளியே தூக்கி போட்டாங்க.
துணி கூட எடுத்துகிட்டு போக கூடாதுன்றாங்க, உள்ள எக்ஸ்ட்ரா துணி எடுத்துகிட்டு போக கூடாது, டவல் இருக்கக்கூடாது, ஃபேன் போட்டு விட்டாங்க, தண்ணி கேட்டது தண்ணி கொடுத்தாங்க, ஒரு பாட்டில் தண்ணி கூட எடுத்து கொடுத்துட்டாங்க, உள்ள தண்ணி போர் பண்ண வச்சாங்க. கூட ரெண்டு பேர் என்னால் முடிவே இல்லை, கால் ரொம்ப வலியிருந்தது. என் கூட ரெண்டு பேர் இருந்தோம், ஒருத்தர் தண்ணி போட்டு வச்சார், நான் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற வச்சு காலை தொட்டி இருக்கும், உள்ளே கமோடு இருக்கும், தொட்டி பக்கத்தில் இருக்கும், கால் உள்ளே ஊற வச்சு படுத்துக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் வாட்டர் வராரு, கேட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க, போய் நின்ன பக்கத்தில் கை ஓங்கி அப்படி அடிக்கிறார், அந்த டக் பண்ணுறேன், என்னங்கன்னு, என்னடா குடியரசு அரிசி வந்திருக்கேன்னாரு. குடியரசு நான் எதுக்கு இங்கே இருக்கிறேன், என்னங்க இதுன்ட்டு நேஷனல் ஃப்ளாக் அடிச்சோம், திஸ் இஸ் 6:30. அப்புறம் வெரிஃபிகேஷன் கூட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, இந்த ரெகுலர் வெரிஃபிகேஷன், என்ட்ரியெல்லாம் போடுவாங்க நிறையா ரெஜிஸ்டர்ஸில். என்ட்ரியெல்லாம் போடும் போது ஒரு ஒருத்தரும் இதே கேட்குறாங்க, என்ன தேசிய குடியரசு வந்திருக்கீங்க, தேசிய குடியரசு வந்திருக்கீங்க, என்ன சார் பேசுகிறீங்க, முல்வாடி கேட் சம்பவத்தில் பிரச்சனை சார், ஆமாம் டிவியில் பார்த்தோம், ஆனால் தேசிய கொடி எப்போ பாயிருச்சு அது சொல்லுப்பாங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நியூஸ் பேப்பர் வர ஆரம்பிச்சுதாங்க, மக்கள் படிக்கிறாங்க, ஒரு ஒருத்தருக்கும் டவுட்டு, சில பேர் திரும்பும், ஆனால் 4-5 நாள் புது புதுவால் வராங்க, அதே கேட்குறாங்க. சாட்டர்டே சண்டே கன்ஃபைன்மெண்ட், ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், லாக் அவுட்டில் தனியாக. மண்டே மனு நாள் அன்னைக்கு நான் கேட்டேன், சார் ரிஃப்ளெக்ஷன் பண்ண டைம் இருந்தது, நான் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில், என்னோட கிரிட்டிசிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமன் சென்ஸு, ஸ்டூபிடிட்டி அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணது எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, தேவையில்லாது, நம்ம நீட்டாகவே கன்வே பண்ணிடலாம் கன்வே பண்ணுறத. ஸோ அதை எழுதி லெட்டரில் எழுதி கொடுக்கணும்னு கேட்டேன், அவர் லெட்டர் கொண்டு வந்தாங்க, லெட்டர் எழுதி கொடுத்தேன், சூப்பர்டென்ட்க்கு எழுதினேன், கமிஷனருக்கு, எஸ்பிக்கு. மண்டே எங்கள் வைஃப் வந்து பார்த்தாங்க, கமிஷனர் எஸ்பி போய் பாருங்கள், மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கள், நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன் அவங்களுக்கு, இது பேர் போட்டிருக்கேன், மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். அப்புறம் ஃப்ரைடே மார்னிங், தேர்ஸ்டே ஈவினிங் பசங்க போயிடுறாங்க, நான் தனியாக செல்ல இருக்கேன், தனியாக தான் இருந்தோம் 3 செல்லில், ஆனால் ரெண்டு பக்கம் எந்த யாருமே இல்லை, ஒரு செல் நடுவில் இருக்கேன், நான் தனியாக இருக்கேன். வந்த உடனே இடத்த காலி பண்ணு, நீங்கள் இடத்த மாற்றி போகிறோன்ட்டு ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து இங்கே தங்க வச்சுட்டாங்க, யாருமே இல்லை, நான் பயந்துட்டேன் கொஞ்சம். ஃப்ரைடே வைஃப் வந்தாங்க, அவங்களுக்கு வெளியே முதலே கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, கேட்டால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், லாயர் வந்தார், அவர்கிட்ட தெளிவாக விவரமாக இது சொன்னேன். அப்புறம் வெளியே வந்து எங்கள் வைஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நிறையா வாலண்டியர்ஸ் வந்து தங்கி கேம்பெயின் ஆரம்பித்தாங்க. இல்லை, இது போன்ற ஹியூமிலியேஷன் சிறைக்குள்ளே நடக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு காவல்துறை அலுவலகத்திலேயோ இல்லை காவல் நிலையத்தில் நடந்திருந்தால் லோக்கல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிறைக்கு போகும்போது நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் நீங்கள் வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், சிறைக்குள்ளேயும் இருக்குன்னா என்ன மாதிரியான நெக்ஸஸ் அங்கே ஒர்க் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சிறைக்குள்ளே எங்கேயுமே உங்களை வந்து நீங்கள் நடத்தின போராட்டங்களை சொல்லி யாருமே உங்களை அடிக்கலை, நீங்கள் நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிற அந்த தேசிய குடி அறிவிப்பு தான் உங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எந்த இடத்துல இந்த பொய் குற்றச்சாட்டு, நீங்கள் சொல்கிற பொய் குற்றச்சாட்டு உங்களை வைக்கப்பட்டதுன்னு சூப்பர்டென்ட் நியூ பர்சன் டு சேலம்ங்க, அவருக்கு நான் யாருன்றே தெரியாது, எனக்கு அவர் யாரும் தெரியாது, நாங்கள் இது வரைக்கும் சிறைய மேலே ஒரு பெட்டிஷனோ அது மாதிரி போட்டதில் வாய்ப்பும் கிடைக்கல, எங்கள் கவனத்துக்கும் வரல, ஸோ சம்மந்தமே இல்லை. 2010 நான் ஒரு தாட்டி சிறைக்கு போயிருந்தேன், 2010 சிறைக்கு போகிற போது ஐ ஸ்டே த 23 days நான் இருந்தேங்க பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அந்த 23 நாள் பெயிலில் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒன்றுமே சிறையில் ஒரு நிர்வாகத்தில் பெரிய பிரச்சனையாக தோணலை. நான் இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நிறையா பேசுவேன், ஸ்டேட் வயலன்ஸை புரிஞ்சுக்கோங்க, சிறை கூட போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுன்ட்டு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே, அது பெரிய தப்புன்ட்டு தோணுச்சு. இருந்துடும் இன்ஃபேக்ட் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட், இமீடியட் பனிஷ்மெண்ட், வர கார்டு கேட்குறாங்க 506(2)க்கு இங்கே என்ன பண்ணுறீங்க, HS பிளாக்கில் நாங்கள் வந்து டெரரிஸ்ட்டு தான் வைப்போம், மாவோஸ்ட்டை வைப்போம், ஸ்டேட்டுக்கு என்ன டேஞ்சர் தோணுதோ அவங்கள தான் வைப்போம், என்ன 506(2) தான் இருக்குது, பெயிலபிள் தான், ஒரு வாரத்தில் பெயில் ஆகி போயிடுவீங்க, கண்டினியூஸ் கார்டு எங்கள் மேலே, நைட் ஆனால் ஒரு சீஃப் வார்டன் எங்கள் செல்வெளியை படுப்பாருங்க செல்வெளியை. ஸோ ஆப்வியஸ்லி நெக்ஸஸ் ஹஸ் பீன் வெரி டீப், இது ஜெயிலாகவே பண்ணல, சூப்பரண்ட் அவராகவே பண்ணல, யாரோ சொல்லியிருக்காங்க அது. ஆனால் ஒரு நேகிங் டவுட் என்னன்னா, போலீஸ்னால தான் அங்கே ரீச் ஆக முடியுது ஜெயிலுக்கு, அண்ட் போலீஸ்னால தான் இந்த கொடி எரிச்ச இந்த இதை சொல்ல முடியும். 2010 சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகும், 2016 சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகும், சிறை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற டெஃபினேஷன் என்ன? அந்த 23 days வாஸ் நான் பதிவு பண்ணியிருக்கேன், அப்பார்ட் ஃப்ரம் மீ பீங் அவே ஃப்ரம் த ஃபேமிலி அண்ட் த சீரியஸ் சார்ஜ் தட் ஐ வாஸ் ஃபேஸிங். அப்போ 124A Section 124A போட்டாங்க, அப்போ பினாயக் சேனு 2-3 வருஷம் உள்ளே இருந்தார், எனக்கு ரொம்ப அதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது, அது மட்டும் கொஞ்சம். அதர்வைஸ் சிறை வாஸ் நாட் அ டிஃபிகல்ட் திங் அட் ஆல், நிறைய பேர்கிட்ட அனுபவம் கேட்க முடிஞ்சது, ஹம் ஹியூமிலிட்டிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அங்கே ஹம்பிள்னஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. திஸ் டைம் வாஸ் ஐ நோ ஐ இவ்வளோ வந்து ஒரு மனுஷனை வந்து நொறுக்கி நூலாக்கி, நீ யாருமே இல்லை, நீ பூச்சி சம கூட இல்லை,
அவனை கொசு அளவுக்கு தான் என்னால் அந்த கொசு என்ன ஒரு மாதிரியாக தான் பார்க்க முடிஞ்சது. நான் அடித்த கொசுவும் நானும் ஒன்று ஆகிட்டோம். அப்போ உங்களுக்கு பெயில் கொடுக்கும்போது கூட அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி சில அறிவுரைகளை உங்கள் மனைவிக்கு வழங்கினாங்க அப்படின்னு நம்ம செய்திகளில் படித்தோம் அந்த கோர்ட் அப்சர்வேஷனில். அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ஆக்டிவிசம் எங்கேயாவது அந்த லைனை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகள் போன்ற பல விஷயங்களை தாண்டி போயிருக்குன்னு நீங்கள் நினைத்து பார்த்துட்டா, குறிப்பாக சிறையில் உங்களுக்கு நடந்த அனுபவத்தின் போது நம்ம ஆக்டிவிசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலாக போயிடுச்சுன்னு நினச்சதுண்டா? எனக்கு என்னன்னா ரெண்டு விஷயம் பார்க்குறேங்க இதில். அன்னைக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், எப்பவுமே நான் இந்த மாதிரி ஆஃப் த பிளண்ட் ஆக்ஷன் பண்ண மாட்டேன். இந்த ஹீரோயிசம் இருக்கு பாருங்க, வண்டி நிறுத்துறேன், ஜேசிபி நிறுத்த முடியுமா? ஆப்வியஸ்லி நிறுத்த முடியாது. ஒரு மார்க் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் வைக்கணும்னு நினச்சேன், பட் அதுக்கு நான் கம்மன் உட்காந்துருக்கலாம் ஒரு இடத்துல, அப்படி போய் பண்ண தேவையில்லை, அது உணர்னேன். ஆனால் இன்னொரு ஒன்று இடத்துல என்ன நினச்சி பார்த்தேன்னா, நல்லதாக போச்சு ஓப்பன் பப்ளிக்கில் அந்த வீடியோவில் பதிவு ஆகிற மாதிரி ஒரு கேஸில் போய் மாட்டினேன்னா. ஏன்னா ஒரு வாய்ப்பு தேடிட்டு இருந்திருக்காங்க, ஏதோ ஒன்று பெருசில் மாட்ட வைக்கணும்ன்ட்டு, என்ன ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக எனக்கு எகென்ஸ்டாக பண்ணணுன்ட்டு. இது ஒரு நல்லதாக பார்க்குறேன்னா ஒரு விதத்தில், இந்த கேஸில் இப்படி மாட்டி விட்டாங்க. இன்னொரு த ஜட்ஜ் ஐ டென்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரெப்ரசன்ட் மை செல்ஃப் டு த ஜட்ஜ். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை, நான் சிறையில் இருக்கேன். எங்கள் ஒய்ஃப் போய் நின்று பேசினா, அவள் என்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடிஞ்சு அதான் அவரால் ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஜட்ஜ் சார் கண்டினியூஸாகவே ஹி வாஸ் கண்டினியூஸ்லி டெல்லிங், ஃபஸ்ட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், வி ஹேட் ரெப்ரசன்டட், பட் அது எங்கேயும் ரெக்கார்டில் இல்லை. நான் உள்ளே இருக்கேன், டிஆர்ஓவை பார்த்தோம், டிசி கிரைம் அண்ட் டிராஃபிக்கை பார்த்தோம், கலெக்டரை பார்க்க போனோம், டிஆர்ஓ கூட மீட்டிங் நடந்தது, டிஆர்எம்ஐ பார்க்க போனோம். ஆப்ஜெக்ஷன்ஸ் இவ்வளோ கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம், இஃப் தேர் கோயிங் ஆன் த ப்ராஜெக்ட், இட்ஸ் த ஈகோ ஆஃப் த பர்சன் தான். இந்த ப்ராஜெக்ட் இப்போ நின்று போச்சு வேறு, இப்போ நீங்கள் முள்வாடி கேட்டல, இது 10 நாளில் நடந்தது. நான் உள்ளே போனதுக்கப்புறம் ப்ராஜெக்டே நின்று போச்சு, அது தப்பாக குழி நோண்டிட்டாங்க, பைப்லைன் வந்துருச்சா கரெக்டாக, லேண்ட் அக்விசிஷன் நோட்டீஸ் 18 தான் கொடுத்துருக்காங்க. கொடியரித்ததாக சொல்ற குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா உங்க மீது வந்த விமர்சனங்கள்ல நீங்கள் ஒரு முறை குடியரசு தினத்தை வந்து கருப்பு தினமா அறிவிக்கணும் அப்படின்னு போராட்டம் நடத்தினதாகவும், பிரதமர் மன்மோகன் சிங் அப்போது இருந்த பிரதமர் வந்து பொம்மைகள் வரைந்து கார்ட்டூன் வரைந்து ரொம்ப இதா விமர்சனம் பண்ணதாகவும், பல இடங்கள்ல பேனர் வைப்பதாகவும் சொல்றாங்க. மன்மோகன் சிங்காக பண்ணது, நான் வேற ஒரு நாள்ல போபால் விஷவாயுக்காக பண்ண ஒரு பேனர் பிரச்சாரம், போபால் விஷவாயு விக்டிம்ஸ் கிட்ட மன்மோகன் சிங் பேசணும். நான் நடந்து போனேன், நான் போபால் டு டெல்லி 800 கிலோமீட்டர்ஸில் நான் 300 கிலோமீட்டர் நடந்து நான் ஜந்தர் மந்திரில் 5 நாள் அவங்க கூட உண்ணாவிரதத்தில் நான் உட்காரல, ஆனால் அவங்க கூட உட்காந்துருந்தேன். அந்த டைமில் நான் பார்க்கும் போது ஸ்டேட் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், அது வேர்ல்டோட பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். அவர் அப்போ டோ கெமிக்கலோட ஓனர் கூட உட்காந்து டின்னர் பண்ணுறார் மன்மோகன் சிங், நம்ம ஊர் மக்கள் உட்காந்துருக்காங்க வெளியே ரோட்டில், ஒரு வார்த்தை பேச மாட்டியான்ட்டு. இங்கே வந்து ஒரு 3 பொம்மை, குரங்கோட பொம்மை இருக்கும்ல காந்தியோட, அதில் மூஞ்சியில் மன்மோகன் சிங் போட்டு, காது கேட்க மாட்டேங்குது, வாய் பேச தெரில, என்னால் பார்க்க முடியல, எனக்கு எக்ஸ்பைரி டேட் மெடிசன் கொடுன்ட்டு ஒரு பேனர் போட்டேன், என் ஜீப்பில் போட்டேன். 26 ஜனவரி 2010 அப்போது நான் நோட்டீஸ் அடிச்சிருக்கேன், ரொம்ப தெளிவாக இருக்கு அந்த நோட்டீஸு, இந்தியா டு நாட் வேஜ் வார் அகெயின்ஸ்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ். அப்பீல் பண்ணுற இந்தியா கிட்ட தன்னோட குடிமகள் மேலே, நம்ம தேசிய ஆதிவாசி மக்கள் மேலே போர் போடாத, ஜிண்டல் மிட்டல் வேதாந்தா டாட்டா எஸ்ஆர் இந்த மாதிரி நிறுவனங்களுக்காக சிதம்பரம் வேலை செய்யாத, ஆபரேஷன் கிரீன் அண்ட் நடந்துட்டு இருந்தது, 3 லட்சம் மக்கள் அகதியாக்குனாங்க. இந்த இதை மட்டும் போட்டுட்டு நான் 26 ஜனவரிக்கு நான் சேலத்திலிருந்து சிவகங்கை வரைக்கும் சைக்கிள் ரேலியில் போறேன், இதை ஹைலைட் பண்றதுக்காக நோட்டீஸ் வச்சிருந்தேன். பீஸ் கேட்டு, அமைதி கேட்டு, நியாயத்தை கேட்டு, கேம்பெயின் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் பேர்ல நான் ஸ்டேஷன் அந்த கிரவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு நின்றுட்டு தான் இருந்தேன். போலீஸ் வந்தாங்க, என்னை தூக்குனாங்க, அடிச்சாங்க, தாக்குனாங்க, கொண்டு போனாங்க, அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க, செடிஷன் கேஸ் போட்டு விட்டாங்க. அதில் ஆஃப்டர் 23 டேஸ் ஐ காட் அ பெயில் ஃப்ரம் த ஹைகோர்ட். ஹைகோர்ட் பெயில் ரொம்ப தெளிவாக இருந்தது, கான்ஸ்டிடியூஷன் கைட்லைன்ஸ், கான்ஸ்டிடியூஷன் லா, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸை மார்க் பண்ணி கேஷ் ஜஸ்டிஸ் கே என் பாஷா தெளிவாக எழுதியிருந்தார். He has done a remarkable work. எனக்கு அன்கண்டிஷனல் பெயில் கொடுத்தாரு, எந்த கண்டிஷன் இல்லாத பெயில் கொடுத்தாங்க. இது வரைக்கும் 6 நாள் ஆச்சு அந்த கேஸ் போட்டே மேலே, இது வரைக்கும் சம்மன் கூட கொடுக்கல எனக்கு அந்த கேஸில். ஸோ அங்கே எங்கே கருப்பு தினம் இருக்குங்க, எங்கே கொடியரசு இருக்கு? அன்னைக்கு தான் கேட்க முடியும், கான்ஸ்டிடியூஷன் டே அன்னைக்கு தான் நம்ம வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை கேட்க முடியும், வேற என்னைக்கு கேட்கறது?
நீங்க எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அரசுகளால் வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா போன்ற நாடுகள்ல வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களை போன்ற ஆர்வலர்கள் வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிறீர்களா? வளர்ச்சிக்கு எதிராக நிற்கிறீர்கள்னா ஒரு வளர்ச்சி தேவைங்கிற அடிப்படையில் உங்க பதில் என்னவா இருக்கும்? வளர்ச்சி நான் தாங்க காமிச்சிட்டு இருக்கேன். 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எங்க கூட்டுறவு காட்டுல மழைநீர் சேமிப்பு பண்ணி 3 லிருந்து 7 கிராமத்து வரைக்கும் தண்ணி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஊத்து எடுத்துக்கிச்சு, ஓட 12 மாசம் ஓடிட்டு இருக்கு. இது வளர்ச்சியா இல்ல? பெரிய பணத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் நோண்டி சொரண்டி சாம்பல் ஆக்கி ஒரு 5 பேர் 500 கோடி மேல உட்கார்ந்துட்டு இருக்கு வளர்ச்சியா? 1 லாக் ருபீஸ்ல I'm telling you again, 1 லாக் ருபீஸ்ல 20 people எம்ப்ளாய் பண்றேன், இது வளர்ச்சியா இல்ல? பேங்க்ல இருந்து லோன் வாங்கி, கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து லோன் வாங்கி, மியூச்சுவல் ஃபண்ட் பேர்ல மக்களை ஏமாத்தி, மக்களோட சேவிங்ஸ் மேல 1 கோடி 2 கோடி 10 கோடி 500 கோடி 10,000 கோடி போட்டு ஒரு 500 600 600 10,000 பேருக்கு வேலை கொடுக்கிறது வளர்ச்சியா? லெட் அஸ் டிசைட் ஆன் தட். தட் இண்டஸ்ட்ரியை நான் அப்போஸ் பண்றது வந்து வென் யூ டேக் ஃப்ரம் மீ. அவன் தனிப்பட்ட முறையில் அவன் சம்பாரிச்சுட்டு போறான்னா அவன் சம்பாதிக்கலாம். அரசாங்கம் எதுக்கு அவங்க கூட இப்படி நிக்குது? நிலத்தும் கொடுத்துரும், கரண்ட்டும் கொடுத்துரும், தண்ணியும் கொடுத்துரும், அப்புறம் அவன் பேங்க்ல ஓபி அடிச்சுட்டு போவான், அதுவும் பிடிக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. ஆனா நிமிந்து நிக்கிறோம் இல்ல, 40 பேர் 50 பேர் இன்னைக்கு 60 பேர் எங்கிட்ட வேலைக்கு இருக்காங்க. எந்த லோன் வாங்கல, எந்த கேபிட்டல் மார்க்கெட்ல இருந்து எடுக்கல, கூட்டுற முடிச்சுனால முடிஞ்சது இல்ல. பியூஷ் சேத்யா அப்படிங்கிற நபர் பியூஷ் மனுஷா ஏன் மாறினார்? சேத்யா ஒரு தெளிவாக தெரியுது எங்கிருந்து வந்திருக்கேன், என்ன ஜாதி அப்படின்ட்டு ட்ரேடிங் கம்யூனிட்டி அது தெளிவாக காட்டுது. ஸோ மானுஷன்ட்டு பேர் வச்சு, மானுஷனா மனுஷன், அது பியூஷ் கூட ரைம் ஆகுது. பியூஷ் மனுஷன் கூட வைக்கலாம், பட் மானுஷ் இஸ் வெரி ஃபெமிலியர் நேம். ஸோ மானுஷன் வச்சு, நம்மெல்லாம் மனுஷங்க, எந்த ஜாதியும் எந்த ஒரு ரிலிஜனும் நம்மளை பிரிக்கக்கூடாது. ஒரு கொசு வலை உற்பத்தி தொழிற்சாலை வைக்கிறீங்க, அதை மூடிவிட்டு நீங்கள் வந்து இது போன்ற களப்பணிக்கு வர்றீங்க. களப்பணியில் உங்களுடைய பெரும்பான்மை பகுதி வந்து இயற்கை பிரச்சனைகள் சார்ந்திருக்கு, மற்ற விஷயங்கள் நீங்கள் மனித உரிமை பிரச்சனைகள் தலையிடுறீங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அங்குதான் உங்கள் மீதான விமர்சனம் ரொம்ப வலுவாக வைக்கப்படுது. பசுமை தொழில் அப்படின்னு ஒன்று சொல்றாரு, ஆனால் அது வந்து மறைமுகமாக பல பணக்காரர்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய திட்டங்களை தான் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களே, இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறது? இப்போ பார்க்கப்பட்ட பிளேட்டை நம்ம தாங்க உருவாக்கணும். என்னோட ஒரு ஒரு மாடலும் மைக்ரோ மாடல், மேக்ரோ எது இருந்தாலும் அதை இதுக்கணும், மைக்ரோ தான் வேணுன்ட்டு நான் ரொம்ப ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ன்ட்டு என்னோட ப்ரெசன்டேஷன் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். வேறையா இருக்குல்ல பார்க்கமட்ட பிளேட் நாங்கள் டிசைன் பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப ஃபேசினேட். என்ன பண்ணுச்சுன்னா, அது சிறு தொழில் தான் செய்ய முடியும், 5-10 மிஷின் வச்சு தான் செய்ய முடியும் ஸ்பேர் டைமில். ஃபார்மர் அவன் இடத்துல போட்டால் தான் பெஸ்ட்டு. பார்க்கமட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் பண்ண முடியாது, டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் உட்காராது. இது ஒரு பெரிய நிறுவனம் வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது. காட்டன் எப்படி ஸ்பின்னிங் மில் டேக் ஓவர் பண்ணிடுச்சோ அப்படி பண்ண முடியாது. ஸோ ஸ்மால் ஸ்கேலில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு இருந்தால் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஃபேசினேட் பண்ணிச்சேன் அந்த ஐடியா. ஸோ இஃப் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆக்டிவிசம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, விவசாயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் சீரியலை கேட்குறேன், என்னப்பா அவங்க வீட்டில் என்னப்பா செய்கிறாங்கன்னா, சும்மா வீட்டில் இருக்கார் சார், சும்மா இருக்காரா, சும்மா தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சும்மா சொல்கிற நீ, நீ சும்மாவா ஜெயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க, விவசாயம் செய்கிறாரு ஓய்ந்து சொல்லு. அது ஃபேஷனபிளாக மாற்றணும் நம்ம. மைக்ரோ ஷுட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கு இந்த சிறு சிறு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், அது தேனியார் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய காப் பண்ணியிருக்கேன். நிறைய புது டெக்னாலஜியில் வேலை செஞ்சிட்ருக்கோம். மின்சாரம் தயாரிக்கிறது பயோகேஸ்லேருந்து, ஃபுட் வேஸ்ட்லேருந்து, மின்சாரம் தயாரிக்கிறது விறகு எரிக்கிறதுலேருந்து, பாக்கமட்ட தொழில், பேம்பு ஃபர்னிச்சர், மூங்கில்ல ஃபர்னிச்சர் செய்கிறது, ரொம்ப அழகாக எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. இப்போ 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் முதலீடு போட்டார்னா 20 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரி 1 கோடி போட்டால் தான் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் பின் ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. ஐ அம் சக்ஸஸ்ஃபுல் இன் இட். ஐ வில் டெல் யூ. இல்லை, நீங்கள் மூங்கில் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்திட்டுருக்கீங்க, மூங்கில் ஃபர்னிச்சர்ஸ் மற்ற விஷயங்கள் நடத்திட்டுருக்கீங்க. ஒரு பக்கம் கூட்டுறவு வனம் அப்படின்னு சொல்லி மூங்கில் காடுகளை வளர்த்து நீங்களே அதை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இதில் நீங்கள் லாப நோக்கு அடிப்படையில் செயல்படலை அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை, லாபம் இருக்குது. எப்படி லாபம் இல்லாமல்? நான் என் குழந்தைங்களுக்கு நான் ஸ்கூலில் அனுப்பணும், நான் சாப்பிடணும், நான் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் சம்பளம் கொடுக்கணும், நான் ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், நான் ட்ராவல் பண்ணணும், எனக்கு வாகனங்கள் வேணும், எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸோ நான் தெளிவாக சொல்கிறேங்க, நீங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வேலை செய்யாமல், நீங்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காமல், கெடுக்காமல், சுற்றுச்சூழல் சான்று
நடந்தா பயணம் பண்ணாவே லாபம் இருக்கும்ட்டு முயற்சி எடுத்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். நீங்க சொல்ற பல விஷயங்கள் கேட்க புதுசாக இருக்கு, ஆனா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். கூட்டுறவு வனம் அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன கூட்டுறவு வனம்? கூட்டுறவு வனம், நான் ஒரு 1.5 ஏக்கர் ஒரு இடத்துல போனேங்க, ரொம்ப அழகா பிடிச்சது எனக்கு. மேலிருந்து பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருந்தது, கீழே வேலி இருந்தது. அப்புறம் இன்னொன்று, நிறைய இயற்கை விவசாயம் சொல்கிறாங்க. ஸோ எனக்கு டஃப்பான லேண்டில் இயற்கை விவசாயம் செஞ்சால் தான் மாடல் காட்ட முடியும் ஃபார்மர்ஸ் கிட்ட. எனக்கு அடுத்த நேரம் சோறு நான் எனக்கு சம்பாதிக்கிற திறமை இருக்கு, எனக்கு அந்த கவலை இல்லை. நான் அந்த டென்ஷனில் தூங்கினது இல்லை, எனக்கு அடுத்த நேரம் சோறு கிடைக்காதுன்ட்டு நான் எந்த வேலை வேணால் செஞ்சிருவேன், எப்படி வேணால் சம்பாதிச்சிருவேன். ஸோ நான் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்கேன். ஸோ ஒரு மேட்டாங்காடு பகுதியை எடுத்து அதை திருத்தி காமிச்சோன்னா, மேட்டாங்காடு பகுதியை திருத்தி காமிச்சு எக்கனாமிக்கலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா அந்த மாடலில் நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 97 கந்தாசிரமிலேருந்து மலையிலெல்லாம் மரம் நட்டுருக்கேன், இவ்வளோ காடுங்கள்லாம் வீணாக இருக்குது, எந்த ஒரு பயன் இல்லாமல் இருக்குது மக்களுக்கு. ஒரு புங்க மரம் வச்சாலே 1000 ரூபா கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும், ஒரு நல்ல வளர்ந்த புங்க மரம். நாவல் மரம் இருந்தால் ஒரு 2000 ரூபா கொடுக்கும்னு தெரியும், கோண புளியங்காய் கூட கொடுக்கும், இழந்த பழம் கூட கொடுக்கும், எல்லாம் நல்ல விலை கொடுக்குது, நல்லா காற்று கொடுக்குது, நல்லா தண்ணி கொடுக்கும், நல்ல மண் உருவாக்கும், நல்லா புரியுது அந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது கொண்டு வரணும்ட்டு இந்த 1.5 ஏக்கர் வாங்கிட்டு அங்கே ஒரு காடு வளர்த்தி காட்டுவோம். மூங்கில் நட்டை நல்லா வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டேன், வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுரு காடு உருவாக்குவோம். 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர் ஆள் வாங்கினாங்க, அவங்கவுங்க பேரில் பட்டா போட்டு கொடுத்துட்டேன், டெவலப்மெண்ட்டுக்குன்ட்டு கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு உருவாக்கி இருக்கோம், ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஆனால் இது போன்ற கூட்டுறவு வனங்கள் எல்லாம் பட்டாக்கள் உங்க பேர்ல தான் இருக்கு, காரணங்களை சொல்லி நீங்க உங்களுக்கான சொத்துக்களை சேகரிச்சிட்டீங்கன்றாங்களே. என் பேர்ல 2 ஏக்கர் பட்டா தான் இருக்கு, பட்டா அனைத்து யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க பேர்ல தான் பட்டா இருக்கு. சிறைக்கு நீங்கள் சென்ற பிறகு, அந்த சிறையில் இருந்த நாட்கள்ல பல விஷயங்கள் முகநூல உங்களுக்கு எதிராக எழுதப்பட்டது. அதுல ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னா, ஒரு பாலியல் குற்றச்சாட்டு உங்க மேல முன்வைக்கப்பட்டது, உங்களோட பணியாற்றிய ஒரு பெண் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது எந்த இடத்துலேருந்து அந்த குற்றச்சாட்டுகள்? ஐ டோன்ட் நோ, அது இப்போதான் வந்தது நோட்டீஸ்க்கே. வென் ஷி வாஸ் ஒர்க்கிங் ஷி ஷுட் ஹவ் ரிப்போர்ட்டட், ஷி ஹஸ் நாட் டன் இட். ஐ திங்க் ஷோ இட்ஸ் அ லாயர் ஆல்சோ, ஷி இஸ் அ லாயர், ஷி இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன். இந்த டைமில் வந்த டைமிங் கொஞ்சம் பாருங்கள், ஆஃப்டர் 5 இயர்ஸ். பட் இஃப் ஐ ஹவ் பீன் ரூட் வித் எனி ஒன், நான் ரூடான பர்சனாக மாறிடுறேன் சம்டைம்ஸ், ஐ கெட் மோர் ஆங்கர், ஐ வில் சீக் ஃபர்கிவ்னஸ். நான் ரூடாக இருக்கேன், ஐ டோன்ட் டவுட் அபவுட் இட். பட் ஐ திங்க் ஸோ டைமிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், இல்லை? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் not that she is very weak, not that they are very weak, no, the timing is very important. ஒருத்தர் ரெண்டு பேரை நான் புண்படுத்தியிருக்கேன், இப்போ ஒரு மேஜர் ஆக்டிவிஸ்ட்டை புண்படுத்தியிருக்கேன், அந்த அம்மா அந்த அமைப்புக்கும் சேர்ந்தவங்க. பட் அவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் ஓப்பனில், நான் மன்னிப்பிப்பும் கேட்குறேன், ஐ ஆம் ஸ்டாண்ட் பை மை அப்பாலஜி. அதில் நான் என் அப்பாலஜியில் மண்டே என் ஒய்ஃப் கிட்டே சொன்ன போய் அப்பாலஜி கேட்டுக்கொண்டு, நான் அது பண்ணியிருக்கக்கூடாது. யாரோட ஒரு வேலை எனக்கு சரியாக படலைன்னா தெர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் மீ டு சிட் ஆன் ஃபேஸ்புக் அண்ட் டைப் இட், அது உணர்ந்தேன் நான். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த இன்டர்வியூலேருந்து பேசிட்டு இருக்கும்போது கமிஷனரை திட்டினதுக்கு, எஸ்பியை திட்டினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன்னு சிறையிலேருந்து உணர்ந்தீங்கன்றீங்க. இப்போ உங்களோட ஏற்கனவே களப்பணியாற்றி சில பேர்கிட்ட ரூடாக இருந்துட்டேன் அப்படின்றீங்க. களப்பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கோபம் வருது, எந்த இடத்துலருந்து வருது? நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடான பர்சன். நாட் எவ்ரி டைம் தட் ஐ கெட் ஆங்கிரி, நாட் எவ்ரி டைம் தட் ஐ கெட் ஆங்கிரி, பட் அட் டைம்ஸ் எஸ் இட் கெட்ஸ் ஓவர் பிகாஸ் ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங். ஏரி புனரமைக்கிற வேலை, அங்கே ஏரியில் எவ்வளோ சாராய் அடிச்சுட்டு இருப்பான், தண்ணி அடிச்சுட்டு இருப்பான், ஏன்னா நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ தண்ணி அடிச்சுட்டு இருக்கேன். இட் கெட்ஸ் ஓவர் அஸ் அண்ட் ஆப்வியஸ்லி ஐ வில் ட்ரை டு கண்ட்ரோல் தட். ஐ எம் வெரி ஈகர் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். இன்னும் ஹம்பலாக இருக்கணும், பவர் ட்ரிப்லேயும் போயிடுறேன். ஓ நாங்கள் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நாங்கள் யார், ஆ நான் இப்படின்ட்டு அந்த பவர் ட்ரிப்பும் உணர்றேன். நான் பார் ஃபேஸ்புக்கில் போட்டேன் அவன் பயந்துக்கிறான் பார், உடனே ஓ இன்னொரு போஸ்ட் போடு, இட்ஸ் அ வெரி ராங் திங். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த பவர் ட்ரிப்லலாம் இறங்கணும். இங்கிலீஷில் சொல்கிற பவர் ட்ரிப் தமிழ் எப்படி சொல்ல தெரியல. இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களை பெருமிதமாக நினச்சிக்கிறது அப்படின்றத. ஆமாம், ஒரு மாதிரியோ நம்ப தான் ஆ யாரா அது, அது வந்து ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த சிறை அனுபவம் உங்களை அப்படி மாத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ரிஃப்ளெக்ஷனுக்கு டைம் இருந்தது, 2 நாள் அடைச்சி வச்சுருந்தாங்கல்ல, யோசனை பண்ணுறது டைம் குடிச்சது, யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்ல, கண்டினியூஸ்லி அடைச்சிருக்கோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் ஹலோ. ஸோ டைம் கொடுக்குது, ஒரு ரிஃப்ளெக்ஷன் கூட டைம் இல்லை, ஓடிட்டே இருக்கும். அந்த ஏரியா எடுக்கணும், இந்த ஏரியா எடுக்கணும், அது சுத்தம் பண்ணணும், இதை சுத்தம் பண்ணணும், அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கு, இது ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் கைது செய்யப்பட்ட அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோயிக் வெல்கம், ஒரு கதாநாயகனை போன்ற வெல்கம் உங்களுக்கு வந்து முகநூலில் பல்வேறு பத்திரிகைகள் எல்லாம் எழுதப்பட்டது. இவ்வளோ ஒரு ஹீரோயிக் வெல்கம் நம்ம டிசர்வ் பண்ணுறோம், நமக்கு இது சரியானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ, ஐ எம் சீரியஸ்லி, ஐ எம் நான் ஒரு பெரிய சோம்பேறிங்க, நான் ஒரு பெரிய சுயநலவாதி.
I don't deserve all this. But having said that, huge hats off to the people who have loved my work. Na eriyila panna vela, naanga kaadungalukaga panna vela, naanga punaramcha vela, romba mosamaana irukku nalaiyila, naanga example set panni kaamichirukra vela, naanga பசுமை தொழிலில் மூலியமாக எக்ஸாம்பிள் செட் பண்ணது, மழைநீர் சேமிப்பு செட் பண்ணது, பல 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 போராட்டங்களில் வெற்றி அடைஞ்சது, இதெல்லாம் ரெக்கக்னைஸ் மக்கள் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு இடம் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது சொசைட்டியில், அது தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், அண்ட் ஐ ஹோப் இன்னமேட் அட்லீஸ்ட் ஆஃப்டர் டிசர்விங் ஸோ மச், ஆஃப்டர் ஹேவிங் ரிசீவ் ஸோ மச், நாட் டிசர்விங் ஸோ மச், ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இன்னமேட் நான் டிசர்வ் பண்ணுவேன், ஐ வுட் லைக் டு கமிட் டு இட், தட் இன்னமேட்டு லேக் இருக்காது. பல சண்டைகள் போடுறப்போ, இப்போ லைக் ரெக்கார்டோட கேஸ் சொன்னேன்ல, அந்த ஃபைல் மேலே நான் 8 உட்காந்துருக்கேன், நான் அதிகமாக ஆக்ஷன் எடுக்கலை இன்னும், அதுக்கு இன்னுமேட் அந்த மாதிரி விட மாட்டேங்க. இன்னுமேட் நான் சோம்பேறித்தனம் இல்லாமல், எந்த ஒரு கேப் இல்லாமல், அந்த கண்டினியூஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் எல்லா ஆக்ஷன்லேயும். பியூஷ் மனுஷ ஆன்டி கார்பரேட் அப்படின்னு சொல்லலாமா, ஆன்டி க்ரோத்னு சொல்லலாமா? ஐயோ, ஐ ஆம் க்ரோத். நீங்கள் க்ரோத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஐ ஹவ் க்ரோன். நான் 21 வரைக்கும் காலை வந்து, நான் ஒரு டெக்ஸ்டைல் ஃபேமிலியில் பிறந்தவங்க, சேலத்தில் வாழ்ந்தவன், கான்வென்ட் ஸ்கூலுக்கு போனவன், ஷூ சாக்ஸ் போட்டு போவோம், டை போட்டு போவோம், நான் என் காலை எடுத்து மண்ணில் வச்சுருக்க மாட்டேன் சின்ன வயசில். 21 மேலே நான் ஃபஸ்ட் 21 97 August 15th நான் ஒரு மலை மேலே போய் குழி நோண்டி மரம் நடுறேன். அப்போ நான் பார்க்குறேன், 70 ஒரு ஓல்டு மேன் மலை மேலே போகிறார், கடப்பாரை தூக்கிட்டு என்னால் நடக்க முடியல, கேவலமாயிடுச்சு எனக்கு, பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு ஒரு மலை மேலே நடக்க முடியலையே. அப்பொழுது மண்ணில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி என் ஃபார்ம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது. இது க்ரோத் இல்லையாங்க. ஃப்ரம் நோவேர் டு க்ரியேட்டிங் வாட்டர், க்ரியேட்டிங் ஒயாசிஸ், க்ரியேட்டிங் நேச்சர்ஸ் பேரடைஸ், இது தாங்க க்ரோத்து. ஸோ ஆன்டி கார்பரேட்டுக்கும் உங்கள் மேலே வைக்கிற ஆன்டி க்ரோத்துக்குமான அந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் நீங்கள் என்ன அர்த்தம் சொல்கிறீங்க? இல்லை, ஆன்டி கார்பரேட் நான் அப்படியே வைப்பேன். ஐ ஆம் பக்கா ஆன்டி கார்பரேட். கார்பரேட் இஸ் லூட். கார்பரேட் இஸ் அவன் லூட் அடிக்காமல், ப்ராஃபிட் சம்பாதிக்கவே முடியாது. அவன் ஸ்ட்ரக்சரே லூட்டி தான். அவன் நல்ல முறையிலலாம் அவன் பணத்தை போட்டு, அவன் சொந்த பணத்தை போட்டு ஃபேக்ட்ரி போட்டு அவன் சம்பாதிச்ச சரித்திரமே கிடையாது. எஸ் க்ரோத், ஐ வில் அப்போஸ் தட். இஃப் சம்மன் சேஸ் ஐம் ஆன்டி க்ரோத், ஐ எம் சாரி, ஐ வோன்ட் டாக் டு யூ. இஃப் யூ டெல் மீ ஆன்டி கார்பரேட், எஸ் வி கேன் டாக், ஐ கேன் எக்ஸ்பிளைன். க்ரோத்துக்கு தாங்க நாங்கள் இருக்கோம். இந்த நாடு வளரணுங்க. நாடோட நாடுன்னா என்னங்க? மண்ணு தண்ணி தாங்க. இந்த மண்ணும் தண்ணி வளரணும். இது தான் நான் சொத்து கொடுக்க முடியும் என் குழந்தைங்களுக்காக. நான் நாளைக்கு செத்துட்டேனா என் குழந்தை வாழ முடியும். ஆனால் மண்ணும் தண்ணி இல்லைன்னா என் குழந்தை எப்படி வாழும்? காற்று இல்லைனா எப்படி குழந்தை வாழும்? கேன்சர் நோயாளியாக இருந்து வாழ்றது ஒரு வாழ்வே இல்லையே. ராஜஸ்தான்லேருந்து வந்த ஒரு குடும்பம், நீங்கள் பிறந்து வளர்ந்ததுலாம் சேலமாக இருந்தாலும், இந்த பற்று இந்த மாநிலத்தின் மீது வந்தது நீங்கள் பிறந்து வளர்ந்தீங்க அப்படிங்கிற காரணத்தினால, இல்லை வேறு ஏதேனும் தமிழ் மண் மீதும் இந்த மக்கள் மீதும் உங்களுக்கு ஒரு பற்று இருக்கா? இல்லை, கண்டிப்பாக மக்கள் மீது ஒரு பற்று இருக்குது. நான் எங்கிருந்தாலும் இது பண்ணியிருப்பேன். பூமிக்காக பண்ணுறது ஒரு தனியான இது. தமிழ் பண்பாட்டுங்கிறது ஒரு ரொம்ப எவால்வ்டான ஒரு சொசைட்டி. கங்கை வந்து அங்கே கங்காவை பூஜை பண்ணுவாங்க. இங்கே மாரிய வேண்டிக்கிறோம். அதுவும் தப்பில்லாங்க. ஏன்னா அது ஹிமாலயாஸ் கைலாஷ் வந்து மெல்ட் ஆனால் கங்கா வந்துடுது, ஓடி வரும். அங்கே மலையை நம்பி கங்கை இல்லை, கங்கையை நம்பி மக்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே எவால்வ் என்ன மாதிரி எவால்வ்மெண்ட் இருக்குன்னா, மலை வந்தால் தான் இங்கே. ஸோ மாரி அம்மாவை தான் கும்பிட்டாங்க. மாரினா மலை. ஸோ அந்த ஓஷனோட சைக்கிள் இருக்குது பாருங்கள். ஓஷன்லேருந்து மேலே ட்ராப்ஸ் போகணும், ட்ராப்ஸ் மேலேருந்து கீழே வரணும். இந்த ட்ராப் வந்து மலை மேலே விட்டு, மலை உச்சி மேலே முருகன் உட்காந்துருக்காரு, அதை பாதுகாக்கி அது கீழே வந்து, கீழே வந்து மக்களை பயன்பாட்டுக்கு வந்து, அந்த பயணத்தில் நம்ம வாழ்கிறது, திருப்பியும் கடலில் போய் சேர்றது. இதை உணர்ந்து மாரி அம்மான்னு சொல்லி வச்சாங்க பாருங்க. அப்புறம் முனியப்பன், அற்புதமானதுங்க. ஒரு கல்லையை கூட நான் காப்பாற்றுவேன். கல்லை வச்சு முனி பண்ணிச்சாங்கன்னா ஒரு கல்லை கூட காப்பாற்றுவேன். இதெல்லாம் ரொம்ப டீப் ஃபிலாசபி இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி இது ஒரு ரொம்ப, இந்த லாங்குவேஜ் இஸ் ஸோ ரிச். எனக்கு தமிழ் தெரியாது எழுத படிக்க, அதனால் நான் எப்படி வந்து இதுக்கு விமர்சனம் பண்ண முடியும்? ஐ ஆம் த முட்டாளியர். இல்லை, ஒரு ஜெயின் சமூகத்திலேருந்து வந்தீங்க, நீங்கள் வாழ்ந்த சூழலில் இந்த கலாச்சாரங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இவ்வளோ டீப் ஃபிலாசபி, கலாச்சாரத்தினுடைய நுணுக்கமான விஷயங்கள், முனியப்ப சாமி பற்றி பேசுறது, மாரியம்மாவை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? இல்லை இந்த ஆக்டிவிஸ்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய இந்த வகுப்புகள் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுதா? இல்லை இதுக்கான தேடல் உங்களிடமிருந்து தொடங்குதா? காமன் சென்ஸ் தாங்க, இதெல்லாம் புது அறிவு தான். பார்க்குறோம், தேடுறோம், ஒரு ஒரு பற்றி விசாரிக்கிறோம், பண்ணுறோம். அப்படி தான் எவால்வ் ஆக முடியும். பட் கண்டிப்பாக ஜெயின் சமூகத்தை போகிறதுனால சமணர்கள் வாழ்ந்த இதுதான் இடம், இதான் தான் பூமி. தமிழ்நாட்டில் தான் சமணர்களே
படித்த பூமி இது. ஸோ டீப் ரூட்ஸ் இருக்குது, நீங்கள் எங்கிருந்தாலும் ஒன்று மனித ட்ரா பண்ணுற லைன்ஸ் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி ஈச் ஒன் ஹேஸ் டு என்கொயர், இல்லை நான் இங்கேருந்து வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏன் பண்ணிகிட்ருக்கோம் இப்படி பண்ணாலும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கைட் பண்ணும். சில பேர் அது மேலே வேலை செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. எல்லா களப்பணியாளர்கள் மீதும் ஒரு சார்ஜ் தொடர்ச்சியாக வைக்கப்படுது. அது நீங்கள் குடும்பத்துக்கு எதிராக போராடுறதா தொடங்கி எல்லார் மேலேயும் அந்த ஃபண்ட், இதெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு நிதி இங்கிருந்து வரவில்லை, வெளியிலிருந்து வருகிறது, ஒரு ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அந்த விமர்சனத்துக்கு பியூஷ் மனுஷும் மாறினவராக இல்லை, உங்கள் மீதும் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இது போன்ற களப்பணிகளுக்கு உங்கள் நிதி எங்கிருந்து வருகிறது, எப்படி நிதியை உருவாக்குறீங்க? சார், நாங்கள் 2.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். மூக்கனேரி, அம்மாப்பேட்டேரி, பள்ளிப்பட்டி தெப்பகுளம், அரிசிப்பாளையம் தெப்பகுளம், பல்வேறு இஸ்மாயில் கானேரி, குண்டுக்கலி, இது ரெண்டு கொஞ்சம் ஃபெயில்டு ப்ராஜெக்ட்ஸ், பட் கண்டினியூ பண்ணுவோம் கொஞ்ச நாளில். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்ட்ஸ் பியூர்லி லோக்கல் மக்கள் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். 5,000, 10,000, 50,000, 60,000 ஸ்கூல் சில்ட்ரன் கிட்ட, ஒரு ஸ்கூல் கோல்டன் கேட் ஸ்கூல் 500 ருபீஸ் சில்ட்ரன் கிட்ட கலெக்ட் பண்ணி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் கொடுத்துட்டு 35 லாக் ருபீஸில் ஸ்பார்க்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு விஷயம் கேட்குறேங்க, ஒரு ஊருக்கு போங்க, ஒரு கிராமத்துக்கு போங்க, லட்சக்கணக்கான ரூபாய் பணம் மக்கள் செலவு பண்ணுறாங்க அந்த மாரியம்மன் கோயிலுக்கு. நாங்கள் இங்கே மாரி ஸ்தலத்துக்கு வாங்கியிருக்கோம், மக்கள் கொடுத்துருக்காங்க, மக்கள் கிட்ட வாங்கியிருக்கோம். சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட், மாரி ஸ்தலம் இஸ் ரெஜிஸ்டர்ட். ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன் இப்போ, சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம் இஸ் அ பீப்பிள்ஸ் மூமெண்ட், இட் நீட் நாட் பி ரெஜிஸ்டர்ட், தேவையும் இல்லை. மாரி ஸ்தலம் இஸ் ரெஜிஸ்டர்ட், ஃபண்ட்ஸ் கம், ட்ரஸ்டி நான் இல்லை, அது எனக்கு சம்மந்தமும் இல்லை. ஃபண்ட்ஸ் கம், ட்ரஸ்டீஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ். நார்மல் ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரஸ்ட்டாக இருக்கும், ட்ரஸ்டீஸ் ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப். தே ஆர் ஹேண்ட்லிங் த ஃபண்ட்ஸ், தே ரிசீவ் ஃபண்ட்ஸ், தே ஸ்பெண்ட் ஃபண்ட்ஸ். இல்லை, இதுக்கான கணக்குகள் மற்ற விஷயங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொது மேடையில் வைத்து விவாதிக்கணும் அப்படின்னா பியூஷ் மனுஷ் தயாராக இருப்பார். ஃபேஸ்புக்கில் இப்போ நாளைக்கு போட்டு விட்டுருவோம், ஃபேஸ்புக்கில் இப்போ அப்படி முதல்லலாம் ரெகுலராக போட்டு விட்டுருப்போம். அது ரொம்ப கம்பல்சமாக போயிடுச்சு எல்லாத்துக்கும், 50 ரூபாய், 100 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், அப்புறம் செலவு இப்படி போட்டுட்ருப்போம். ரொம்ப கம்பல்சமாக போயிடுச்சு, அண்ட் வி வில் ரிலீஸ் இட் வெரி இமீடியட்லி. அது இப்போ 1 இயர் ஆயிருக்கு, அந்த செக்ஷன் 124 எதுவும் இருக்குது, ஐ டோன்ட் நோ மச் அபவுட் இட். 80G அப்ளை பண்ணியிருக்கோம். வி வில் பி வெரி ஓப்பன் வித் அவர் டிரான்ஸ்பரன்சி அபவுட் அவர் ஃபண்ட்ஸ். களப்பணிக்கு வந்து சிறிது காலம் பல விஷயங்கள், அது மனித உரிமை தொடங்கி இயற்கை பிரச்சனைகள் வரைக்கும் களமாடுற எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு அரசியல் இயக்கமாக பின் நாட்களில் மாறுறாங்க. அது தேவையும் கூட அப்படிங்கிற ஒரு தரப்பு வாதம் இருந்தாலும் பியூஷ் மனுஷுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கா? சேலம் மக்கள் குழு ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு அரசியலுக்கு போகணுங்கிறதுனால இது போன்ற மக்கள் போராட்டங்களை கையில் எடுக்கிறீங்க? வீட்லேயே ஓட்டு போட மாட்டாங்க, வேணாங்க, எனக்கெல்லாம் வேணாம், நான் அந்த விளையாட்டுக்கு வரலங்க. அந்த மாதிரி திட்டம் எதுவும், ஏன்னா உங்களை போன்ற பல களப்பணியாளர்கள் அமைப்புகள் போய் நான் வந்து அரசியலுக்கு போனது தப்பு நீங்க வாதம் இல்ல இல்ல இல்ல, நான் தப்பு ரைட் எல்லாம் சொல்லல, ஆனா உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குறது இல்ல இல்ல, நான் தப்பு ரைட்டே சொல்லல. என்ன நாளைக்கு ஓட்டு போட்டு நிக்க வச்சீங்கன்னா ஜெயிச்சிடலாம் தான், ஜெயிச்சிடலாம், அப்படி இல்ல, வாய்ப்பே இல்ல, எனக்கு வீட்லயே ஓட்டு போட மாட்டாங்களே. சிறையில தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் தாக்குதலுக்கு பிறகான தனிமை நேரங்கள்லயும் ஏன் இந்த வேலையை ஆரம்பிச்சோம், இனி சிறையிலிருந்து வெளியே போனவுடன் நம்ம நம்ம குடும்பம் இருந்துடலாம் அப்படின்னு ஒரு நிமிடமாவது பியூஷ் யோசிச்சாரா? ஐயோ, அந்த மாதிரி யோசனை வரவே வராதுங்க, செத்து போயிடுவான் வராது கண்டிப்பா. இல்லை, அந்த தாக்குதலுக்கு பிறகு கூட இல்லை, அந்த தாக்குதல் நடக்கும் போது கூட நினச்சிட்டு இருந்தேன். என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? அடுத்த ஏரி என்ன எடுக்க போறேன்ட்டு என்ன சொன்னேன் சார், ஏரி தத்தெடுத்துருக்கேன், என்னடா ஏரி தத்தெடுத்துன்னு நடிச்சாரு, அப்போ நினச்சிட்டு இருந்தேன். அடுத்தது பள்ளப்பட்டி, நாட்டாமங்கே, காட்டூர் ஏரி தான் போவேன்ட்டு. பொதுவாக குடும்பத்திலிருந்து இது போன்ற களப்பணியாளர்களுக்கு ஆதரவு என்பது இனிஷியல் பீரியடில் இருக்காது, பின்னாடி வருவாங்க, இல்லை ஒரு தாக்குதல் போன்ற சம்பவங்கள் வரும்போது குடும்பம் ஒன்றையும் தான் பார்க்கலாம். பியூஷ் மனுஷோட குடும்பம் எப்படி, குறிப்பாக அவங்க மனைவி என்னுடைய ரோல் என்ன? போட்டு அடிப்பாங்க, அதெல்லாம் நிறைய நடக்கும், அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு, அடி வாங்கிக்கலாம், பண்ணுற வேலை பண்ணிட்டு இருக்கலாம். இந்த தாக்குதலுக்கு பிறகு பிடிச்சி அடிக்கலாம்னு அடிச்சா அடிச்சாலும் அடிக்கலாம். ஒரு ஃபைனல் ட்ரீம் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும், ஒரு மாதிரி சோஷியல் ஆக்டிவிசத்துக்குள்ளே வந்தவங்கள்ட்ட. பியூஷ் மனுஷனுடைய ஃபைனல் ட்ரீம் என்ன? ஃபைனாலிட்டி கண்டிப்பாக இல்லைங்க, பட் திஸ் ஜர்னி ஷுட் பி வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபார் ஆல். இந்த மாதிரி ஒரு திருப்பி அதை சொல்லிடுறேன், 3 இடத்துல வேலை செய்கிறோம், ஆக்டிவிசம், கன்சர்வேஷன், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். தமிழில் சொல்ல போனால் ஆக்டிவிசம்னா போராட்டத்தில், கன்சர்வேஷன்னா புனரமைக்கிறது காடுகள் ஏரிகள் வேலைகளில், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்னா நிரந்தர வளர்ச்சி, நிரந்தர வளர்ச்சி தான் இந்த பசுமை தொழில் இதெல்லாம் வருது. இந்த மூணோட பேலன்ஸ், இந்த மூணு கிளப் பண்ணி ஒரு சமூகத்தை எல்லாம் இதை பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டு நியாயத்துக்கு போராட்டமும் இயற்கையில் உண்ணாவிறதும் முன்னுக்கு வச்சுட்டாங்கன்னா மக்கள் தன்னோட கோல் வேல்யூஸ் ஆஃப் லைஃப்பில்
ஒரு பெரிய சக்சஸாக நினைப்பேன். களப்போராட்டத்திற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ உங்கள் சம்பவத்துக்கு பிறகு, ஏன்னா பல பேருக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், இதை நம்ம ஏன் தட்டி கேட்கக்கூடாது, நம்ம தட்டி கேட்கலாம், ஆனால் வரக்கூடிய தடை என்பது நாளைக்கு போலீஸ் கேஸ் ஆகணும், நீதிமன்றத்துக்கு போகணும்னு. ஆனால் பியூஷ் மனுஷோட சம்பவம் வந்ததுக்கு பிறகு அது இது போன்ற களப்பணியாளர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தன்னம்பிக்கை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஸோ தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கு, பயமும் கொடுத்துருக்குங்க. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லிகிட்டு இருப்பேன், யாரோ மிரட்டினாலும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது, யாரோ பணம் ஆஃபர் பண்ணாலும் வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா பணம் ஆஃபர் பண்ணுறது வெளியே சொன்னோன்னா, ஓ இப்படி பண்ணால் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு ஒருத்தன் வருவான், அது தப்பு. இன்னொரு நம்மளை மிரட்டுறாங்க நம்ம வெளியே சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கேஸ் போட்டுருவேன், குண்டாஸ் போட்டுருவேன், அப்படி போட்டுருவேன், அப்படி இது வெளியே போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, திருப்பி மக்கள் வர மாட்டாங்க பயத்தில். பட் பிகாஸ் இட் இஸ் ஹேப்பன் டு பப்ளிக், ஐ திங்க் ஸோ ஐ ஹோப் பிகாஸ் ஆஃப் த மேசிவ் ரெஸ்பான்ஸ் டு வாட் ஹேஸ் ஹேப்பன் இந்த இந்த ஈவெண்ட்டில், இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால ஐ எம் ஷுர் பீப்புள் வில் மோர் இன்ட்யூஸ் டு கம் ஃபார்வர்ட். பியூஷ் மனுஷ் அப்படிங்கிற மனிதர், இயற்கை ஆர்வலர், மனித உரிமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடக்கூடிய ஒரு கல ஆர்வலர், மக்கள் பிரச்சனைகள், சிவிக் இஷ்யூஸில் இப்படி பல முகங்கள் சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு என்று ஒரு முகம் இருக்கும் அப்படின்னா அது என்ன, நீங்கள் யார்? மனுஷ், மனுஷன். ஒரு முக்கியமான தருணத்தில் ஜாமீன்லேருந்து வெளிவந்த ஒரு 24 மணி நேரங்களில் இந்த நேர்காணலில் நம்ம ஒளிப்பதிவு செஞ்சுருக்கோம். பல விஷயங்கள், உணர்வுபூர்வமான விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் உங்கள் வழக்குகள் மற்ற விஷயங்கள் எந்தெந்த திசைகளில் போகுதுன்னு பார்க்கலாம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த சந்தர்ப்பங்களில் வாய்ப்பு இருந்தால் விவாதிக்கலாம். இந்த அமர்வில் எங்களோட உட்கார்ந்து விஷயங்களை வந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே.